இந்த நகைய பாரு ரொம்ப அழகா இருக்கு இந்த ஹாரத்த பாரு எவ்வளவு அழகா இருக்கு சுவாமியின் ஆராதனைக்கு கூட வராமல் இங்கே இருந்து விட்டீர்களே ஏகப்பட்ட வேலையதா மறந்து போய்டோம் ஆ நீ அந்த பட்டு போடுறல என்ன வெயி நான் இந்த நகைய எடுத்துட்டு வரேன் அன்னமாச்சாரியார் வந்து நமது ஆஸ்தானத்தில் அடி வைத்து அமரகானம் இசைத்தது கூட இதே தினம்தான் பிரபு என் ஆசை நிறைவேற்றினால் முதலிரவு நடந்த முதலாண்டு நிறைவு விழா தேவி கேட்பதை நான் என்ன மறுப்பேனோ உன் விருப்பம் என்னவோ கேட்பாய் பத்மாவதி வெங்கடேஸ்வரரின் சரசங்களே அந்த கானமேதை பாடலாக பாடுவது அற்புதம் அதுபோல நம்மீதும் பாட வைக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அவ்வளவுதானே இக்கணமே அன்னமாச்சாரியரை இங்கு வரவழைப்போம் நம்மை பாட வைப்போம் ஹரி ஹரி கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டீர்கள் என் வேங்கடவனை பாடும் வாயால் ஒரு மனிதனை பாடுவதா அபச்சாரம் அபச்சாரம் மனிதனை பாடுவதென்றால் அபச்சாரம்தான் மன்னவன் தெய்வாம்சம் பாடுங்கள் சுவாமி பாதகமில்லை மன்னியுங்கள் மகாராணி விரும்புகிறாள் வாக்கு கொடுத்து விட்டேன் மன்னன் சொல்லை மதிப்பது உங்கள் விதி பாடுங்கள் முடியாது மன்னன் கேட்டுக்கொள்கிறேன் நிராகரிக்கிறேன் நான் உத்தரவிடுகிறேன் எதிர்க்கிறேன் பிடிவாதம் பிடித்தால் விபரீதமாகும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது புல்லாங்குழலில் புயல் ஓசையை எழுப்ப முடியும் குயிலையும் காகம் போல் கத்தச் செய்ய முடியும் ஈரத் துணியில் சோளத்தை பரபரவன வெடிக்கச் செய்ய முடியும் ஹரிநாமம் பாடுபவனை அச்சுறுத்தி பாட வைக்க முடியாது சிறு பிள்ளை போல் பேசாதே எண்ணத்தை மாற்றிக்கொண்டு எனக்காக பாடப்போகிறாயா இல்லையா மாறவே மாட்டான் தண்டநாதா பிரபு சர்க்கரை என்று கரும்பை கேட்டால் அது தந்து விடுமா தரவே தராது பிரபு செக்கிலே போட்டு ஆட்டி புரட்டி போட்டு சாரெடுத்து பானையில் ஊற்றி நெருப்பின் மீது வைத்து அதை காய்ச்சினால் தானே வெள்ள கிடைக்கும் பிரபு இந்த பரதேசி பிராமணனை இரும்பு சங்கிலியால் கட்டி அவன் வாயிலிருந்து என்னை போற்றி பாடும் பாடல் வரும் வரை சித்திரவதை படலம் நடத்து பயங்கரம் இதுவென்று உணர்த்து